ஆபாவாணன். தமிழ் சினிமாவின் பொற்காலமாக கருதப்படும் 70 மற்றும் 80களின் ஆரம்பத்தில் பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, பாக்கியராஜ், டி ராஜேந்தர், ஆர் சுந்தராஜன் ஆகியோரிடமிருந்து குடும்பம், காதல், சென்டிமெண்ட் என மிகச்சிறந்த கதையம்சம் உள்ள படங்கள் வெளியாகிக் கொண்டிருந்த நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியாக பல மாற்றங்களை கொண்டு வந்து கதை சொல்லும் விதத்தில் ஆங்கில படங்களுக்கு நிகரான படைப்புகளை கொடுத்த அற்புதமான திரைக்கலைஞர். ஆரம்பத்தில் கலை, பின்பு மெல்ல மெல்ல கமர்ஷியல் என ட்ரெண்டை மாற்றி 1986 மிகப்பெரிய துறையை தமிழ் சினிமாவில் உருவாக்கிய இவர் நியூ வேவ் சினிமா என்று சொல்லப்படக்கூடிய புதிய தொழில்நுட்ப அலையையும் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திய முதல் நபராவார். சொல்ல போனால் இவருடைய வருகைக்கு பின்புதான் ஆர் கே செல்வமணி, ஆர் வி உதயகுமார், ரமேஷ் செல்வன் என்று திரைப்பட கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் எளிதில் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்ததோடு திரைத்துறையிலும் பல மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது. மேலும் ரஜினி, கமல் என்ற இரண்டு ஜாம்பவான்களுக்கிடையே ஓரளவு தாக்குப்பிடித்து வந்த விஜயகாந்திற்கு தனது பாணி என்ன என்பதையும் புரிய வைத்து புதிய பரிமாணத்தில் அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்தவர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது. இன்று பிரம்மாண்டம் என்றாலே சங்கர், ஏ ஆர் முருகதாஸ் போன்ற பெயர்களே 2K கிட்ஸ்களால் அதிகமாக முணுமுணுக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்களுக்கெல்லாம் முன்பாக அன்றே பிரம்மாண்டம் என்ற வார்த்தைக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் ஆபாவாணனாகத்தான் இருக்க முடியும். சொல்ல போனால் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவை ஆபாவாணனின் வருகைக்கு முன், ஆபாவாணனின் வருகைக்கு பின் என இரண்டு காலகட்டங்களாக பிரித்து பேசப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. இப்படி பல பெருமைகளை கொண்ட ஆபாவாணன் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, திரைப்பட கல்லூரியில் சேர்ந்த இவர் எந்த மாதிரியான அவமானத்தினால் கல்லூரி மாணவர்களையே ஒன்றிணைத்து முதல் படத்தை எடுக்கும் முடிவுக்கு வந்தார், பின்னர் கிடைத்த தொடர் வெற்றியின் பொழுது எத்தகைய மாற்றங்களையும் பிரம்மாண்டங்களையும் தமிழ் திரையுலகிற்குள் இவர் புகுத்தினார், கதை, திரைக்கதை, இசை, தயாரிப்பு என திரைத்துறையில் பல பிரிவுகளை கையாளும் திறமை பெற்றவரான இவர் எந்த மாதிரியான வெற்றிகளை பெற்றார், இருப்பினும் பிறகு இவர் சந்தித்த பெரும் தோல்விகளால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இவரது வாழ்வில் ஏற்பட்டது, தற்போது எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆபாவாணன் அவர்கள் வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த பன்முக படைப்பாளியின் தெரியாத மறுபக்கத்தை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆச்சரியக்குறியாய் திரைத்துறையில் தோன்றிய அதிசய மனிதரான ஆபாவாணன் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகில் உள்ள தேவூர் என்ற கிராமத்தில் ஆறுமுகம் பாவாயி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். மதிவாணன் என்ற இயற்பெயர் கொண்ட ஆபாவாணன் சேலம் கொளத்தூர் நிர்மலா மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை முடித்தார். பள்ளியில் படித்த காலங்களில் இவரது அப்பா அம்மா இருவருமே சிவாஜியின் தீவிர ரசிகர்கள் என்பதால் அவர்களுடன் சேர்ந்து சினிமா கொட்டகைக்கு சென்று சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களை விரும்பி பார்ப்பாராம். இதனால் 6ஆம் வகுப்பிலிருந்தே சினிமா மீது மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டதோடு சிவாஜி அவர்களைப் போல் சினிமாவில் எப்படியாவது பெரிய நடிகனாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அப்போதே தோன்றியதாம். அதனால் பள்ளியில் நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் முதல் ஆளாக மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டு நாடகங்களில் நடிப்பது, பாட்டு போட்டிகளில் பங்கேற்பது, சிறுகதைகள் எழுதுவது என்று அனைத்திலும் அசத்தி சக மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவாராம். அது மட்டுமின்றி பள்ளி பருவ நாட்களிலேயே சித்திரக்குள்ளர்கள் என்ற நூலையும் எழுதி அதை சொந்தமாக பதிப்பித்து தான் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதையும் அப்போதே நிரூபித்தவர் மேற்கொண்டு இளங்கலை பட்டப்படிப்பிற்காக சென்னை வந்தாராம். சென்னை வந்தவர் தாம்பரத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் BA ஆங்கில இலக்கிய பாடப்பிரிவில் சேர்ந்துள்ளார். கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்த ஆபாவாணன் இங்கும் நண்பர்களோடு சேர்ந்து திரையரங்குகளுக்கு படம் பார்க்க செல்வாராம். அப்படி சென்று வரும்போதுதான் தெரிந்ததாம் திரைப்படத்தின் உண்மையான தளபதி நடிகர்கள் அல்ல, அவர்களை ஆட்டுவிக்கும் இயக்குனர் என்று. அதன் பிறகே நடிப்பின் மீதான ஆசையை கைவிட்டுவிட்டு இயக்குநராக வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டாராம் ஆபாவாணன். இப்படி இவரது கலை ஆர்வத்தை கண்ட கல்லூரி நிர்வாகப் பிரிவில் பணியாற்றி வந்த ஒரு சில பாதிரியார்கள் கல்லூரியின் தமிழ் மன்றத்துக்கு அவரை தலைவராக்கினார்களாம். கல்லூரி தமிழ் மன்றத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த நேரத்தில்தான் 1978 கமல், ரஜினி, ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்து வெளிவந்த அவள் அப்படித்தான் திரைப்படம் வெளியாகியிருந்ததாம். தமிழ் சினிமாவில் ஆண் பெண் உறவு பற்றிய வெளிப்படையான கருத்தையும், பெண் விடுதலை, பெண்களின் நிலைமை போன்ற பல விஷயங்களை முன்னிறுத்தியும் வெளிவந்த இப்படத்தை பார்த்துவிட்டு வந்த கல்லூரி மாணவர்கள் படம் குறித்து எந்நேரமும் சிலாகித்து பேசியபடியே இருந்தனராம். அது மட்டுமல்லாமல் முதல் படத்திலேயே மிகப்பெரிய செஞ்சுரியை அடித்து ஒரு திரைப்பட கல்லூரி மாணவரின் படம் என்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவையும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்துவிட்டார் படத்தின் இயக்குநர் ருத்ரையா என்று இயக்குநரையும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். இதையெல்லாம்
பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆபாவாணன் அவர்களுக்கு அப்போதுதான் தெரிந்ததாம், சினிமாவை கற்றுக்கொள்ள தனியாக கல்லூரியே இருக்கிறது என்று. திரைப்பட கல்லூரி பற்றி தெரிந்ததிலிருந்து ஆபாவாணன் அவர்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லையாம். எப்படியாவது அந்த கல்லூரிக்கு நேராக சென்று கல்லூரியில் எப்படி எதன் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனம் துடித்துக் கொண்டே இருந்ததாம். அதற்கு கல்லூரியில் ஆபாவாணன் வகித்து வந்த தமிழ் மன்றத்தின் தலைவர் பதவியும் பெரிய அளவில் உதவியது. சாதாரணமாக திரைப்பட கல்லூரிக்கு சென்றால் நம்மால் தெளிவான தகவல்களை பெற முடியாது என்பதால் தனது கல்லூரி கல்ச்சுரல் நிகழ்ச்சியை அங்கு நடத்த ஏற்பாடு செய்வோம், அதற்கான அனுமதியை திரைப்பட கல்லூரி நிர்வாகத்திடம் நேரில் சென்று பேசி அனுமதி வாங்கும் சாக்கில் கல்லூரி குறித்த விவரங்களை அப்படியே கேட்டு தெரிந்து கொண்டு வருவோம் என்று மனதில் ஒருவித கலக்கத்துடனேயே சென்றுள்ளார். ஆனால் அவரது அதிர்ஷ்டம், அவருடன் ஊரில் பள்ளியில் ஒன்றாக படித்த சக வகுப்பு தோழரான நாகராஜ் என்ற மாணவரை அங்கு எதேச்சையாக சந்திக்க வைத்துள்ளது. அவரை பார்த்ததும் இவன் இங்கு என்ன செய்கிறான் என்று ஆபாவாணன் யோசித்தபடியே நாகராஜ் அருகில் சென்று பேசிய போதுதான் தெரிந்ததாம், அவர் திரைப்பட கல்லூரியில் படத்தொகுப்பு பிரிவில் படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது. இருந்தும் நாகராஜ் தனது கல்லூரியில் நண்பனின் வருகையை கண்டதும் மிகுந்த உற்சாகமாகி, நீ வரவேண்டிய இடத்துக்குத்தான் வந்திருக்கிறாய், உனது சிறுவயது கனவு இங்குதான் நிகழப்போகிறது என்று கூறி குஷிப்படுத்தியுள்ளார். நண்பன் நாகராஜ் தந்த உற்சாகத்தால் எல்லா விவரங்களையும் சேகரித்துக் கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்தவர் கிறிஸ்தவ கல்லூரியில் படிப்பை முடித்ததும் நேராக திரைப்பட கல்லூரியில் வந்து சேர்ந்தார். திரைக்கதை எழுதுதல், இயக்கம் ஆகியவற்றுடன் ஒரு திரைப்பட உருவாக்கத்தில் தொடர்புடைய அனைத்து கலைப்பிரிவுகள் குறித்த அடிப்படை அறிவும் அவருக்கு அங்கே முழுமையாக கிடைத்தது. மிக முக்கியமாக சத்யஜித் ரே, ரித்விக் கட்டாக், ராபர்ட் பிரசாந்த், பெலினி போன்ற திரைப்பட மேதைகளின் மிகச்சிறந்த திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்துள்ளது. திரைப்படம் என்பது நூற்றுக்கணக்கான சாத்தியங்களை ஓர் இயக்குநருக்கு தரும் கலை என்பதை அங்கேதான் முழுமையாக தெரிந்து கொண்டாராம். இப்படி உற்சாகமாக சென்று கொண்டிருந்த இவரது திரைப்பட கல்லூரி பயணத்தில் திடீரென்று ஒரு நாள் அங்கு இருக்கும் சக மாணவர்களின் வாழ்க்கையே மாற்றப்போகும் நிகழ்வு இவரால் தான் நடைபெறப்போகிறது என்பது அப்போது அவருக்கு தெரியாது. அதுதான் கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி. அப்போது ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த புகழ்பெற்ற முன்னணி இயக்குநர் ஒருவர் பேசிய பேச்சு ஆபாவாணன் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியதாம். விழாவின் இறுதியில் அவர் பேசும்போது, சினிமா பற்றி கல்லூரியில் வந்து படிப்பதெல்லாம் சுத்த வேஸ்ட், இந்த கல்லூரியில் படித்துவிட்டு நீங்கள் அனைவரும் என்ன செய்ய போகிறீர்கள், கோடம்பாக்கத்துக்கு வந்து என்னை போன்ற இயக்குநர்களிடம் உதவியாளராக சேர்ந்து தொழில் கற்றுக்கொண்ட பிறகுதான் உங்களால் படமே எடுக்க முடியும், எதற்காக உங்கள் வாழ்க்கையின் 3 வருடங்களை இங்கே வந்து வீணாக்குகிறீர்கள் என்று பேசிவிட்டு கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் போய்விட்டாராம். ஆண்டு விழா முடிந்து பல நாட்கள் ஆகியும் அவர் பேசிய பேச்சை ஆபாவாணனால் ஜீரணிக்கவே முடியவில்லையாம். சினிமாவில் சாதனைகள் படித்துக் கொண்டிருக்கும் ஒரு இயக்குநர் திரைப்பட கல்லூரியை இவ்வளவு குறைத்து மதிப்பிட்டது ஏன் என்று பேராசிரியர்கள் மாணவர்களை ஒன்றாக அழைத்து கலந்துரையாடினாராம். அந்த கலந்துரையாடலில் திரைப்பட கல்லூரியில் படித்துவிட்டு போய் படமெடுத்த யாரும் வணிக ரீதியாக வெற்றி படங்களை கொடுக்க முடியாமல் போனதுதான் சிறப்பு விருந்தினரின் துடுக்கு பேச்சுக்கு காரணம் என்ற உண்மை அப்போதுதான் அனைவருக்குமே புலப்பட்டதாம். அதற்கு பிறகு அதை மாற்றி காட்ட வேண்டும் என்ற உறுதியும் வணிக வெற்றி மீதான வெறியும் ஆபாவாணனுக்கு தோன்றவே திரைப்பட கல்லூரியில் படித்த சக மாணவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு தொடர்ந்து படங்கள் எடுத்து வெற்றி கொடுக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை முதலில் எடுத்துக் கொண்டாராம். அப்படி முதலில் ஆபாவாணன் தலைமையில் திரைப்பட கல்லூரி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட படம்தான் 33 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்து தென்னிந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த ஊமை விழிகள் திரைப்படம். இந்த படம் தொடங்கப்பட்ட போதுதான் அப்பாவின் பெயரில் உள்ள ஆ என்ற முதலெழுத்தையும் அம்மாவின் பெயரில் உள்ள பாவா என்ற முதல் இரு எழுத்துக்களையும் இணைத்து அதுவரை மதிவாணனாக இருந்தவர் ஆபாவாணனாக மாறினார். இந்த படம் தமிழ் சினிமாவில் புதிய ட்ரெண்ட்செட்டை உருவாக்கிய படமாக மட்டுமின்றி இதன் பிறகு வெளிவந்த எல்லா திரைப்படங்களும் சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்தில் வெளிவர காரணமாகவும் அமைந்த படம் என்று கூட சொல்லலாம். இப்படத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக திரைப்பட கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்கள் எடுக்க வேண்டிய டிப்ளமோ படத்துக்காக 1500 அடி நீளத்தில் ஆபாவாணன் இயக்கியிருந்த கிரைம் த்ரில்லர் குறும்படமான மர்டர் எக்கோ படத்தை மையமாக வைத்து முதல் படத்தை எடுக்க முடிவு செய்திருந்தனராம் ஆபாவாணன் குழுவினர். ஆனால் அது சரியாக வருமா என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இரவு பாடகன் என்ற பெயரில் ஒரு படத்தை ஆரம்பித்தனர். அந்த சமயம் சோலே படம் வெளிவந்து பிரம்மாண்டமான வரவேற்பை இந்தியா முழுவதும் பெற்றிருந்ததால் அப்படத்தில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்த தீபன் சட்டர்ஜியை தேடி மும்பைக்கு போனாராம் ஆபாவாணனும் அவரது நண்பர்களும். காரணம், சோலே படத்தின் பின்னணி இசையும் சவுண்ட் மிக்சிங்கும் அவர்களுக்கு பிடித்திருந்ததால் தான். பின்னர் தீபன் சட்டர்ஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மும்பையில் உள்ள பிலிம் சிட்டியிலேயே அனைவரும் தங்கி மனோஜ் கியான் இசையில் இரவு பாடகன் படத்துக்கான பாடல்களை பாட டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம், மலேசியா வாசுதேவன் ஆகியோரை மும்பைக்கு வரவழைத்து ரெக்கார்டிங் செய்துள்ளனர். ஆனால் ஏதோ சில காரணங்களால் இரவு பாடகன் படம் ஆரம்பிக்கப்பட்ட சில நாட்களிலேயே பாடல் பதிவுகளோடு நின்று போக முயற்சியை கைவிடாமல் அடுத்த நொடியே உருவானதுதான் ஊமை விழிகள் திரைப்படம்.
ஆபாவாணன் கதை திரைக்கதை எழுதி தயாரித்து அரவிந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்தில் நடிகர்களை தேர்வு செய்வதில் கூட பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடந்துள்ளது. அதிலும் இப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் தேர்வு செய்யப்பட்டவர் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள்தானாம். அவரை நேரில் அணுகி இப்படத்தில் நடிக்க சம்மதம் கேட்டு சென்ற ஆபாவாணன் மற்றும் அவரது நண்பர்கள் தாங்கள் எடுத்திருந்த மர்டர் எக்கோ படத்தை ஜெய்சங்கருக்கு போட்டு காட்டினார்களாம். அந்த படம் அவருக்கு மிகவும் பிடித்து போக நடிக்க சம்மதம் தெரிவித்து விட்டார். மிகுந்த உற்சாகமான ஆபாவாணனும் அவரது நண்பர்களும், நீங்கதான் இப்படத்தில் பத்திரிகை ஆசிரியர் வேடத்தில் நடிக்கிறீங்க, உங்களுக்கு ஜோடியா ஸ்ரீவித்யா மேடம் நடிக்கிறாங்க, அவங்களோட கால்ஷீட்டை நீங்கதான் வாங்கி தரணும் என்று கேட்க அவரும் சந்தோஷமாக சம்மதம் சொல்லி ஸ்ரீவித்யா கால்ஷீட்டையும் வாங்கி கொடுத்தாராம். இப்படி இருவரது ஒப்பந்தம் முடிவான நிலையில் படத்தில் மற்றொரு முக்கிய கதாபாத்திரமான காவல் அதிகாரி தீனதயாளன் கதாபாத்திரத்தில் அப்போது பிரபலமாக இருந்த சிவகுமார் அவர்களை நடிக்க வைக்கலாம் என்று அவரை பார்க்க அவரது வீட்டிற்கு போனார்களாம் ஆபாவாணனும் அவரது நண்பர்களும். அந்த காலகட்டத்தில் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர் இயக்கிய படத்தில் சிவகுமார் நடிக்க அந்த படம் தோல்வியடைந்து விட்டதால் தன் உதவியாளரிடம் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர் என்று சொல்லிக்கொண்டு யாராவது வந்தா வீட்டுக்குள்ளேயே விடாதீங்க என்று சொல்கிற அளவுக்கு கடுமையான கோபத்தில் இருந்தாராம். அதனால் நேரில் சென்ற ஆபாவாணன் குழுவினரை பார்க்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டாராம் சிவகுமார். அதற்கு பிறகுதான் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் யாரைத்தான் நடிக்க வைக்க போறீங்க என்று ஒரு நாள் நடிகர் சந்திரசேகர் அவர்கள் கேட்க ஆபாவாணன் குழுவினர் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறியுள்ளனர். அதற்கு பிறகு நடிகர் சந்திரசேகர் அவர்களே, நான் வேணும்னா விஜயகாந்த் கிட்ட கேட்கட்டுமா என்று கேட்க அதற்கு ஆபாவாணனும் இயக்குநர் அரவிந்த்ராஜ் அவர்களும் விஜி சார் இப்ப யூத்து வயசான கதாபாத்திரத்தில் நடிப்பாரா என்று தயங்கியபடியே கேட்டனராம். அதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று விஜயகாந்தின் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தரை பார்க்க அழைத்துச் சென்றுள்ளார் சந்திரசேகர். அப்போது ராவுத்தருக்கு இவர்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக ஊமை விழிகள் படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களையும் ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே ரீ ரெக்கார்டிங் செய்து வைத்திருந்ததால் அதில் இடம்பெற்ற நிலை மாறும் உலகில் பாடலை மட்டும் அவரிடம் போட்டு காண்பித்துள்ளனர். அதில் இடம்பெறும் தினந்தோறும் உணவு, அது பகலில் தோன்றும் கனவு என்ற வரிகளை கேட்டதும் இந்த வரிகள் சினிமாவில் போராடுகிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கையை பிரதிபலிக்குது என்று சொல்லி கண் கலங்கியதோடு மர்டரெக்கோ குறும்படத்தையும் பார்த்துவிட்டு சும்மா 10 நிமிஷத்துக்கே இப்படி மிரட்டுறீங்களே, நிச்சயம் 3 மணி நேரம் படத்தை நல்லாத்தான் எடுப்பீங்க என்று பாராட்டி இதில் நடிக்க விஜயகாந்த் அவர்களின் சம்மதத்தையும் வாங்கி கொடுத்தாராம். அதோடு படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு என்று பாடல்கள் எதுவும் கிடையாது, அதோடு கொஞ்சம் வயதான தோற்றம் என்பதால் காதோரத்தில் இருக்கும் முடியில் வெள்ளை கலர் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆபாவாணன் சொன்னதும் முதலில் மறுத்தவர் பிறகு எந்த நிபந்தனையும் இன்றி நடித்து தருகிறேன் என்று பெருந்தன்மையோடு அனைத்திற்கும் ஒத்துக்கொண்டாராம். அதேபோல் படம் முடியும் வரை அதை கடைபிடித்தும் காட்டினாராம் விஜயகாந்த். இதனைத் தொடர்ந்து படத்தில் நடிக்க ஏற்கனவே கமிட் ஆகியிருந்த அருண் பாண்டியன் அவர்களிடம் உங்களோடு ஒன்னா படித்தவர்தானே கார்த்திக், அவரிடம் நம்ம படத்தில் நடிக்கிறதுக்கு கால்ஷீட் கேளுங்க என்று ஆபாவாணனும் அரவிந்தராஜ் அவர்களும் சொல்ல கார்த்திக்கும் இது நடிப்பதற்கு ஓகே சொன்னாராம். இப்படி ஒருவர் ஒருவரின் உதவியுடன் மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெய்சங்கர், விஜயகாந்த், கார்த்திக், சந்திரசேகர், சரிதா, சசிகலா என எல்லோரையும் ஒப்பந்தம் செய்துவிட்டனர். ஆனால் முக்கியமான வில்லன் வேடத்திற்கு மட்டும் நடிகரை தேர்வு செய்யாமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்துள்ளனர். அப்போது நடிகர் ரவி சந்திரன் இந்த வேடத்தில் நடித்தால் வித்தியாசமாக இருக்கும் என்று யோசித்து அவரை தேடி அவரது தோட்டத்துக்கு போய் பேசினார்களாம். அதற்கு அவர், நான் சினிமாவில் நடித்து ரொம்ப வருஷமாச்சு, எனக்கு விருப்பமில்லை, என்னை விட்டுடுங்க என்று சொல்ல பிறகு படத்தின் கதை முழுவதையும் கூறி மிகவும் வற்புறுத்தி இதில் நடிக்க சம்மதிக்க வைத்தார்களாம். அதோடு ஆபாவாணன் அவர்கள் ரவிச்சந்திரனிடம், சார் ஒரு விஷயம், பூமி விழிகள் படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் வரை போஸ்டர்ல உங்க போட்டோவை போட மாட்டோம் என்று சொல்ல, பரவாயில்லை, கதை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம் என்று மிக சாதாரணமாக கூறி நடிக்க சம்மதம் சொன்னாராம். இப்படி பல முயற்சிகள் போராட்டங்களுக்கு பிறகு படம் வெளிவந்து தென்னிந்திய திரையுலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் பட்டிதொட்டி எங்கும் ஒழித்து படம் வெளிவருவதற்கு முன்பாகவே ஹிட் ஆனது. அதிலும் இப்படத்தில் இடம்பெற்ற தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா பாடல் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை மையமாக வைத்து ஆபாவாணன் அவர்கள் எழுதியிருந்ததால் இப்பாடல் இன்று வரை இலங்கை தமிழர்களின் 2வது தமிழ் தேசிய கீதமாக மட்டுமின்றி கனடா, பிரான்சிலும் இந்த பாடல் தேசிய கீதமாகவே போற்றப்படுகிறது. அதேபோல் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ரீ ரெக்கார்டிங் விஷயத்தில் இளையராஜாதான் மிகப்பெரிய ஜாம்பவனாக வலம் வந்தார். ஆனால் இப்படத்தின் பாடல்கள், பின்னணி இசை ஆகியவற்றை கேட்ட இளையராஜா அவர்கள் மனோஜ் கியானின் பின்னணி இசையை, அதுவும் வயலின் பயன்படுத்திய விதத்தை பார்த்து அசந்து மனம் திறந்து பாராட்டினாராம். இப்படி படம் வெளிவந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கென்று மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த இப்படம் வெளிவருவதற்கு முன்பாக படத்தை வெளியிடுவதில் பல பிரச்சனைகளை படக்குழுவினர் சந்தித்துள்ளனர். அதுதான் சென்சார் போர்டு படத்திற்கு விதித்த தடை உத்தரவு. இந்த
தடை உத்தரவை கேள்விப்பட்டதும் திரையுலகை சார்ந்த பலரும் அவ்வளவுதான், ஊமைவெளிகள் படம் இனி ரிலீஸே ஆகாது என்று பேச ஆரம்பித்து விட்டார்களாம். பின்னர் ஒரு வழியாக டெல்லிக்கு போய் போராடி சென்சார் சான்றிதழ் வாங்கி வந்துள்ளனர் ஆபாவாணனும் அவரது நண்பர்களும். 33 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 12 தேதி படம் வெளியாக இருந்த சில நாட்களுக்கு முன்பு பெரிய போஸ்டரில் சென்சார் சான்றிதழை போட்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று நாங்கள் சுதந்திரம் அடைகிறோம் என்று போஸ்டர் ஒட்டி திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளனர் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள். இப்படி ஒட்டப்பட்ட போஸ்டரை பார்த்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஆபாவாணனை தொடர்பு கொண்டு அனைவரையும் பாராட்டினாராம். அந்த போஸ்டர் அப்போது தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டதாம். ஊமை விழிகள் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஆபாவாணன் அவர்கள் மீண்டும் விஜயகாந்த் அவர்களை வைத்து உழவன் மகன் என்ற படத்தை எடுத்தார். ஆனால் அந்த படம் எதிர்பார்த்ததை விட சுமாரான வெற்றியை தான் பெற்றது. இருந்தும் மீண்டும் முதல் படத்திற்கு எடுக்கப்பட்ட முயற்சியைப் போலவே அதிலும் ஏறக்குறைய முதல் படத்திற்கு இணையான ஸ்டார் பட்டாளத்தை கொண்டு அவர் கதை மற்றும் தயாரிப்பில் வெளிவந்த இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படம் செந்தூர பூவே. தொழில்நுட்பத்திலும் கதை களத்திலும் ஏதாவது வித்தியாசமாகவே முயற்சி செய்யும் ஆபாவாணன் அவர்கள் இந்த படத்தில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எனப்படும் சிறப்பு சப்தங்களை இணைக்க மிகவும் முயற்சி மேற்கொண்டு படத்தில் வரும் தொடர்வண்டி காட்சிகளில் சிறப்பு சப்தங்களை கொடுக்க சென்ற ரயில் நிலையத்தில் ரயில் வரும்போது ஏற்படும் சத்தத்தை பதிவு செய்து இந்த படத்தில் பயன்படுத்தினாராம். இது போன்ற முயற்சிகள் தான் தமிழ் திரையுலகம் சிறப்பு சப்தங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த காரணமாய் அமைந்தது. அதிலும் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் என்ற ஒருவரை அதிகம் தமிழ் படங்களில் பயன்படுத்த ஆரம்பித்ததே இப்படத்திற்கு பிறகுதானாம். இதனைத் தொடர்ந்து ஆபாவாணன் அவர்கள் எடுத்த படங்களில் 2 படங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு மாபெரும் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து 3வதாக ஸ்டார் வேல்யூவே இல்லாத நடிகர் நடிகைகளை கொண்டு அவர் கொடுத்த படம்தான் 1990 வெளிவந்த இணைந்த கைகள் திரைப்படம். இன்றளவும் ஆங்கில படங்களுக்கு இணையாக இப்படம் பேசப்படுவதோடு அதன் காட்சி அமைப்புகள் படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது என்று கூட சொல்லலாம். மும்பை டிரைவ் இன் தியேட்டரில் இந்த படம் வெளியான போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு அந்த தியேட்டரையே மூடும் நிலையை ஏற்படுத்தியதாம். அதே போல் தமிழகத்தில் கோவை சாந்தி தியேட்டரில் இந்த திரைப்படம் வெளியான போது ஏற்பட்ட நெரிசலில் 2 உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த படத்தின் ஆரம்பத்தில் டைட்டில் கார்டில் ஆபாவாணன் பெயர் வந்தபொழுது ரசிகர்கள் சில்லறை காசுகளை வீசி ஆர்ப்பரித்ததாகவும், அந்த அளவிற்கு ரசிகர்களின் பேராதரவை குறுகிய காலத்திற்குள்ளாகவே ஆபாவாணன் சம்பாதித்திருந்தார் என்பதும் ஆச்சரியமான உண்மை. இந்த படத்தில் வரும் பாகிஸ்தான் சிறைச்சாலை காட்சிகள் தமிழ் ரசிகர்களுக்கு ஆச்சரியம் கலந்த புது உணர்வினை உண்டாக்கி, வெளிநாடுகளில் ஒரே நேரத்தில் ஒரு தமிழ் படத்தை வெளியிடுவது இந்த படத்தின் வெற்றியின் மூலமே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த படத்தின் பின்னணி இசைக்கு இந்த குழு செலவிட்ட 40 தமிழ் திரையுலகமே அப்போது ஆச்சரியமாக பார்த்ததாம். இப்படி இவருடைய பங்களிப்பில் வந்த ஊமை வெளிகள், உழவன் மகன், செந்தூர பூவே, இணைந்த கைகள் ஆகிய படங்கள் நல்ல வெற்றியை பெற்றிருந்த போதிலும் அடுத்து வந்த படங்களான தாய்நாடு, முற்றுகை, காவிய தலைவன், கருப்பு ரோஜா போன்ற படங்கள் நல்ல கதையம்சம் உள்ள படங்களாக இருந்தும் ஆரம்பகால படங்களுக்கு இணையான வெற்றியை பெற முடியவில்லை. அதிலும் காவிய தலைவன் படத்திற்கு பிறகுதான் ஆபாவாணன் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திக்க ஆரம்பித்தார். மேலும் இந்த படத்தில் விஜயகாந்துக்கும் ஆபாவாணனுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு வணிக ரீதியான சிக்கல்களையும் சமாளிக்க முடியாமல் போனது. இருந்தும் முயற்சியை கைவிடாத ஆபாவாணன் சிறிது இடைவேளைக்கு பிறகு கருப்பு ரோஜா என்ற மெகா பட்ஜெட் படத்தை எடுக்க முடிவு செய்தார். இந்த படம் தொழில்நுட்ப ரீதியில் தமிழ் சினிமாவில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாலும் ஆபாவாணனின் வாழ்க்கையை புரட்டி போடும்படியான மிகப்பெரிய தோல்வியையும் ஏற்படுத்தி கொடுத்தது. இருந்தும் கருப்பு ரோஜாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட TTS ஒளிநுட்பம் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. படம் உண்மையில் ஒரு தோல்வியே என்றாலும் பிளாக் மேஜிக்கை மையமாக வைத்து வெளிவந்த இப்படம் இன்று பார்த்தாலும் சுவாரஸ்யம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இப்படி கதை, இயக்கம், திரைக்கதை என பல தளங்களில் சிறந்திருந்த இவர் இசையையும் விட்டு வைக்கவில்லை. தனக்கு பிடித்த மெட்டுகளை கொடுத்துவிட்டு மிக நல்ல பாடல்களை இசையமைப்பாளர் மனோஜ் கியான் மூலம் உருவாக்கி கொடுத்த ஆபாவாணன் பெயரை சில இடங்களில் இசை உதவி என்ற இடத்தில் பார்த்திருக்கலாம். இசை உதவி என்றிருந்தாலும் இவரது இசைத்திறன் பார்த்து இசைஞானியே கேப்டனிடம் அவருக்கு நன்றாக இசையமைக்க வருகிறது, தனியாக இசையமைக்க சொல்லுங்கள் என்று சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இது தவிர AR ரகுமான் அவர்களும் கூட, நான் அதிகம் தியேட்டருக்கு சென்று படம் பார்த்ததில்லை, ஆனால் ஆபாவாணன் அவர்களின் இணைந்த கைகள் படத்தின் பின்னணி இசைக்காகவே 4 சென்று படத்தை பார்த்துவிட்டு வந்தேன் என்று வியந்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பெரிய இசை ஜாம்பவான்கள் மட்டுமின்றி ஒரு சமயத்தில் பெரிய பட தயாரிப்பு நிறுவனங்களும் இயக்குநர்களும் இவருக்கு 44 படங்களுக்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுத்து அழைத்துள்ளனர். ஆனால் அந்த சமயம் தொடர்ந்து சொந்தமாக படங்கள் தயாரித்தும் கதை திரைக்கதை எழுதியும் வந்ததால் தொடர் பணி காரணமாக இசையமைக்க முடியாமல் வந்த அழைப்புகளையெல்லாம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாராம். மனம் சோர்ந்திருக்கும் போதோ, வெறுமையாக உணரும் போதோ ஆபாவாணன் அவர்கள் எழுதிய பாடல்களை இன்று கேட்டாலும் மனதில் புது உற்சாகம் பிறக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஊமை விழிகள் படத்தில் வரும் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் பாடல், செந்தூர பூவே படத்தில் செந்தூர பூவே இங்கு தேன் சிந்த பாபா, இணைந்த கைகள் படத்தில் அந்தி நேர தென்றல் காற்று போன்ற மெலோடி பாடல்கள் இன்றும் 80களின் இறுதிகளை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும்.
இது தவிர கண்மணி நில்லு காரணம் சொல்லு, மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக, செம்மறியாடே செம்மறியாடே போன்ற காதல் பாடல்களும் என்றுமே மறக்க முடியாதவையாகவும் அமைந்தது. இதில் குறிப்பாக ஊமி விழிகள் படத்தில் வரும் ராத்திரி நேரத்து பூஜையில் என்ற கவர்ச்சி பாடல் அன்று ஒரு ட்ரெண்ட் செட் பாடலாக அமைந்ததோடு டிஸ்கோ சாந்தி என்ற நடன மங்கையையும் தமிழில் பிரபலப்படுத்தியது. இவ்வாறு திரைத்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் தொடர் தோல்வியால் கொஞ்சம் மாறுதலுக்காக சின்னத்திரை பக்கம் வந்தார். 90களில் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த நெடுந்தொடர்கள் மிகவும் பிரபலமாக மக்களிடையே வரவேற்பு பெற்று வந்த நேரத்தில் ராஜ் தொலைக்காட்சியில் சன் டிவிக்கே சவால் கொடுக்கும் விதமாக ஒளிபரப்பாகி வந்த ஒரே தொடர் என்றால் அது கங்கா யமுனா சரஸ்வதி நெடுந்தொடராகத்தான் இருக்கும். 1998 முதல் 2000 வரை ஒளிபரப்பான இத்தொடரை தயாரித்து வெளியிட்டதே ஆபாவாணனும் அவரது மனைவி தேன்மொழியும் தான். கலைமணி டெலிவிஷன் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் ஒளிபரப்பான இத்தொடர் அன்று மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. எப்போதுமே பிரம்மாண்டத்தை விரும்பும் ஆபாவாணன் இத்தொடரில் எம் எஸ் விஸ்வநாதன், மணிவண்ணன், ரேணுகா, சித்தாரா, தலைவாசல் விஜய், பல்லவி போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை நடிக்க வைத்து அப்போதே சீரியல் உலகில் பிரமிப்பை ஊட்டினார். அதிலும் குறிப்பாக அப்போது சினிமாவில் பிஸியான நடிகராக இருந்த இயக்குநர் மணிவண்ணனிடம் ஒரு கேரக்டரில் நடித்து தருமாறு ஆபாவாணன் அவர்கள் கேட்டபோது மறுப்பேதும் சொல்லாமல் நடிக்க சம்மதித்தாராம். இருப்பினும் சினிமாவில் பிஸியாக இருக்கிறவர் சீரியலில் எப்படி நடிப்பார் என்று அவநம்பிக்கையில் தான் இருந்தாராம் ஆபாவாணன். ஆனால் மணிவண்ணனோ ஆபாவாணன் கேட்டுக்கொண்ட தேதியில் ஸ்பாட்டுக்கு வந்து நின்றாராம். 6 நடித்தும் கொடுத்தாராம். ஆனால் அதற்கான தொகையை கொடுத்த போது வாங்க மறுத்துவிட்டாராம். அதற்கான காரணம் கேட்கப்பட்ட போது ஆபாவாணன் இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை மனதளவில் இருந்தது, அந்த ஆசையை இப்போது நிறைவேற்றிக் கொண்டுள்ளேன், அதனால் இதுவே போதும், பணம் வேண்டாம் என்று வாங்க மறுத்துவிட்டாராம் மணிவண்ணன். இதற்கு பிறகும் தொடர்ந்து சின்னத்திரையில் பல நெடுந்தொடர்களை தயாரித்து வந்த ஆபாவாணன் அவர்கள் கடந்த 2003 நடிகை ரோஜாவை முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து 2 என்ற படத்தை தயாரித்தார். இருப்பினும் அந்த படத்தை வெளியிட முடியாமல் வணிக ரீதியான பல சிக்கல்களை சந்தித்தார். பிறகு மீண்டும் சின்னத்திரை பக்கம் வந்தவர் ஸ்ரீமலர் ஆர்ட்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கி பல பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனங்களுக்காக நெடுந்தொடர்களை தயாரித்து வெளியிட துவங்கினார். இந்த சமயத்தில் தான் இவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட நிகழ்வாக கடந்த 2016 செக் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டவர் தற்போது மீண்டும் பட தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கான கதை விவாதங்களும் நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஊமி விழிகள் படத்தின் மூலம் மௌனமாய் ஒரு அலையை உருவாக்கிய ஆபாவாணன் அவர்களின் ஆரம்பமும் தற்போதைய நிலையும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. முதன் முதலில் இவர் தர விரும்பிய படம் இரவு பாடகன், ஆனால் அது வெளிவரவே இல்லை. அதே போல் விஜயகாந்தை வைத்து இவர் தர நினைத்த மூங்கில் கோட்டையும் கனவாகவே போனது. இறுதியாக இவர் தர நினைத்த 2 திரைப்படமும் தயாரிப்பு பணி முடிந்து வெளிவராமலே போய்விட்டது. இவருடைய முயற்சிகள் மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திரைப்படக் கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பும் கூட ஏனோ இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. ஏன், சிலர் இவர் கொடுத்ததில் பாதி வெற்றி படங்கள் பாதி தோல்வி படங்களாக இருப்பதால் இவரை குறைத்து மதிப்பீடு செய்வார்கள், பலர் மறந்தும் கூட போயிருப்பார்கள். இருப்பினும் தன் படங்களின் மூலம் இவர் ஏற்படுத்திய அதிர்வுகளையோ அதில் தொனித்த வித்தியாசங்களையோ பின்னணியில் உள்ள திறமை கலந்த உழைப்பையோ எளிதில் யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. மேலும் இவரது திறமையை குறைத்து மதிப்பிடவும் கூடாது. காரணம், தமிழ் சினிமாவை மாற்ற முயன்று வெற்றி கண்ட சில மனிதர்களில் ஆபாவாணனும் மிக முக்கியமான ஒருவர். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.